வணக்கம். என் பேர் வெங்கடேசன் கமலக்கண்ணன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞரான இருக்கேன். ஸோ எல்லாரும் வந்து கொரோனாவை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க, அந்தளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது நார்மலாக ஒரு வைரஸ். இந்த லாக்டவுனில் நிறைய பேருக்கு உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் நேரடியாக போயிட்டு அவங்களை சந்திச்சு, அவங்க பிளாட்ஃபார்மில் இருக்கவங்க, வீடு இல்லாதவங்க, அதாவது வெளியூர்லேருந்து வந்தவங்க, அவங்களுக்குலாம் உணவு சரியாக கிடைக்கல. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ எங்கள் ரெஸ்டாரண்ட் மூலயமா அவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு நாங்களும் இறங்கி தெருத்தருவா இறங்கி சர்வீஸ் பண்ணோம். ஸோ எப்படி வந்துச்சு, நானும் கை க்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லாமே எல்லா ப்ரிகாஷன்ஸோடு தான் இருந்தோம். இருந்தாலும் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் போயிட்டு செக் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது எனக்கு ஒரு 4 days கழிச்சு பாசிட்டிவ்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஹோம் குவாரண்டைன்லேருந்து போனேன். எனக்கு மெடிசன்ஸ் நார்மலாக பாராசெட்டமல் டேப்லெட், விட்டமின் சி டேப்லெட் அண்ட் ஜிங்க் டேப்லெட், அதுக்கப்புறம் அஸ்தோரிக் ஆசிட்னு சொல்லிட்டு கோல்ட் டேப்லெட், இந்த 4 டேப்லெட் தான் மார்னிங் அண்ட் ஈவினிங் எடுத்துக்கிட்டு ரசம் குடிச்சிட்டு வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா இருந்தேன். நோய் எதிர்ப்பு திறன் ஒன்றே ஒன்று தான் சரியான மருந்து. ஸோ அதனால தான் எல்லாருமே அரசாங்கம் சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம், நோய் எதிர்ப்பு திறனை உண்டாக்குங்க, நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை உட்கொள்ளுங்க அப்படின்றத ரொம்ப அதிகமாக இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இதை நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா கட்டாயமாக கொரோனா நோயிலேருந்து எல்லாருமே சரியாயிடலாம். இந்த கொரோனாவிலேருந்து நான் மீண்டதுக்கான காரணம் கொஞ்சம் கவனம், நிறைய நம்பிக்கை.